வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போகிறது ஒரு கடினமான பாதைகளை கடந்து வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு மனுஷன்ட கதை. தோல்வியையும் பின்வாங்கலையும் ஏற்றுக்கொண்டு விட்டு அப்படியே ஓடி போகாத ஒரு ஆள்ட கதை. வரலாற்றின் இருண்ட காலத்தில் எங்களோட நாடு இருக்கேக்கே நாட்டை விட்டு ஓடி போகாத ஒரு ஆள்ட கதை. அன்பான அப்பாவாக தன் தொழிலாளர்களோட உறுதுணையாக நின்ற அண்ணா கோப்பி நடராசா பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இனுவில் கிராமத்தின் அயலட்டையெல்லாம் அண்ணா தொழிலகம் என்ற உற்பத்தி நிறுவனத்தில் தான் தங்கியிருந்த ஒரு காலம் இருக்குது. 100 மேற்பட்டாக்கள் ஒற்றைய சமயத்தில் இந்த அண்ணா தொழிற்சாலையில் வேலை செய்திருக்கணும். தன்னோட பிறந்தவர்கள் மட்டும் இல்லாமல் ஊரவர்களை மரவணைத்து வேலை கொடுத்து பலருக்குரிய எதிர்காலத்தை காட்டுற ஒரு திசை காட்டியாக தான் இந்த அண்ணா நடராஜா இருந்திருக்கிறார். அண்ணா நடராஜாட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். 2 ஆண்களை தவிர மிச்சமெல்லாம் பெண்கள். இவர் தன்ற குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு தன்ற 17 வயதில் கொழும்புக்கு வேலை தேடி போயிருக்கிறார். அங்கே பல வேலைகளையும் செய்து திருப்தி இல்லாத நிலைமையில் திருப்பி யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் வந்தவருக்கு ஒரு நாள் அண்ணாமலை பெரியாரியாரை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அண்ணாமலை பெரியாரியார் இவற்ற குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு இவருக்கு சொல்லியிருக்கிறார், நீங்களே மூலிகை பற்படி செய்கிற தொழிலை செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறார். அண்ணாமலை பெரியாரின் ஆசியினால் உண்டானதுதான் அண்ணா தொழிலாகும். அதுக்கு பிறகு அரிசிமா, சரக்குத்தூள், சீவாகாரம், சாம்பிராணி, விபூதி, இனிப்பு வகைகள் என்று பல பல உற்பத்திகள் அண்ணா என்ற பெயரில் உற்பத்தி நடந்துச்சு. அந்த காலத்தில் அண்ணா நடராஜா அவர் உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் தன் சைக்கிளில் வச்சு ஊர் ஊராக கொண்டு போய் தனம் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை செய்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் உற்பத்தி தொழிலை மையமாக கொண்டு வெற்றிகரமான வர்த்தக சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பின வகையில் அண்ணா தொழிலகமும் மில்க் வைட் நிறுவனமும் பல ஆண்டுகால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்துச்சான். அதில் சிறப்பு என்னென்னா, மில்க் வைத் அதிபர் கனகராஜாவும் தொழிலதிபர் நடராசாவும் கொண்ட நட்பு நகமும் சதையும் போல தனம் இருந்துச்சு. மில்க் வைத் கனகராஜா தான் கோப்பி தூள் தயாரிக்கிற தொழிலை தொடங்குறதுக்கு அண்ணாவுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கிறார். கோப்பியை வீட்டிலே அரைச்சாங்களாம். முழு குடும்பமும் இந்த கோப்பி தயாரிப்பில் பங்கேற்றுச்சான். தங்களை விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்றதுக்கண்டே மில்க் வைத் கனகராசா தன் வாகன உதவியை கொடுத்திருந்தார். 1959 கனகராஜா ஒரு அரைக்கிற இயந்திரத்தையும் அதுக்கு அடுத்த ஆண்டு U40 என்ற ஒரு இயந்திரத்தையும் நடராஜாக்கு வழங்கியிருந்தார். மில்க் வைத் கனகராஜா தான் அண்ணா நடராஜாக்கு முன்னோடியா அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். சத்துணவண்டா எங்களுக்கு ஞாபகம் வர திரிபோசாமா தான். அந்த நிலைமையை மாற்றி ஜீவாகாரம் என்று சொல்லி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில 80 காலப்பகுதியில் அந்த உற்பத்தியை அறிமுகப்படுத்தி சந்தைப்படுத்தலையும் புதுமை காட்டியிருந்தாராம். இப்படியே நல்லபடியா போய்கொண்டிருக்கீங்க இந்திய அமைதிப்பட இலங்கைக்கு வருது. கட்டி சில மாதங்களான அண்ணா தொழிலகத்தின் 3 கட்டடத்தின் கீழ்த்தள முழுக்களையும் அகதி முகாமாக்கி அந்த இனுவில் மக்களை காக்கிற ஒரு அரணாத்தான் அண்ணா நடராஜா இருந்திருக்கிறார். எந்தவித காரணமும் இல்லாமல் இந்திய அமைதிப்படையால் கைது செய்யப்பட்டு பலாளி இராணுவ முகாமில் பல மாசமாக சிறைவாசம் அனுபவிக்கிறார். அவர் இளம் போராளி இல்லை, 50 மரியாதைக்குரிய சமூகத்தின் ஒரு தலைவர். அவருக்கு கைவிலங்கிடப்பட்டு அவமானப்படுத்தி தடுத்து வச்சிருந்தாங்க. அவர் தான் சுட்டு கொல்லப்பட போகிறார் என்று தான் நினைச்சார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே அவற்ற குடும்ப வைத்தியர் கலாநிதி சிவகுமார் தான் இவருக்கு வைத்தியம் செய்கிறார். அவற்ற உதவியால் அண்ணா விடுவிக்கப்படுகிறார். வெளியில் வந்தவர் சும்மா இருக்காமல் திரும்பியும் அதே புன்னகையும் சுறுசுறுப்பும் தான் மூலதனமாக வச்சு உற்பத்திகளை பெருக்கினார். கடின உழைப்புக்கு நிகரேதும் இல்லை என்ற கோட்பாட்டை மனதில் வச்சு தன்ற விடாமுயற்சியால் இலங்கையின் வடமாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகிறார். அண்ணா தொழில் நிறுவனத்தை ஸ்தாபித்து 100 யாழ்ப்பாண மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய நடராஜா, உங்களாலும் முடியும் என்று பல இளைஞர் யுவதிகளுக்கு சிறு தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுறதை கண்டு ஒரு முன்னுதாரணமாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கியிருக்கிறார். 75 காலப்பகுதியில் மருதனார் மடம் உரும்புரா வீதியில் ஒரு விவசாய பண்ணை ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பசாவலானில் ஒரு கூட்டு அடிப்படையிலான ஒரு திராட்சை தோட்டத்தினை ஆரம்பித்தார். அந்த பண்ணையில் பால் உற்பத்தி, கோழி, பன்றி, முயல் வளர்ப்பு, இப்படி பல பல கால்நடை வளர்ப்புகள் நடந்துச்சான். அந்த காலத்தில் நீர்ப்பம்பியால் இயக்குறதுக்கு மின்சக்தியை பெற காற்றாலை ஒன்றையும் உருவாக்கினாராம். அந்த காலம் யுத்த காலம் என்றபடியாக எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவினதால் அங்கு உயிர் வாயு உற்பத்தி என்ற அந்த புதுமையை மறுமப்படுத்தினாராம். இப்படி போய்கொண்டிருக்கேக்கு அண்ணா தன் தொழில்நிலையத்தை படிப்படியாக விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறார். பொதி செய்யப்பட்ட அரிசிமா, மிளகாய்த்தூள், கறித்தூள், மல்லித்தூள் போன்ற உற்பத்திகள் அறிமுகப்படுத்தினார். அண்ணா நீலம், அண்ணா தூவம், அண்ணா ஊதுபத்தி போன்ற அண்ணாவின் ஏனைய உற்பத்திகளாகவும் அந்த காலத்தில் இருந்துச்சு. யாழ்ப்பாண நகரில் புதிய சந்தையில் இவற்றை சில்லறை விற்பனை கடை கொண்டு பொதுமக்களோட தேவையில் பெருமளவில் பூர்த்தி செய்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு வவுனியாவில், ஜாயலையில், கந்தானையில் ஒவ்வொருவருக்குள்ளேயே திறந்தார். அண்ணா நடராஜாண்டு 60 மேலான தூர நோக்கத்தின் உச்சக்கட்டமாக அண்ணா இண்டஸ்ட்ரீஸ் என்றும் அண்ணா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்றும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ அண்ணா உற்பத்திகள் உலகில் எல்லா பாகங்கள்லையும் கிடைக்குது. வணிக நடவடிக்கையில் கொடிகட்டி பறந்த அண்ணா ஒரு கொடைவள்ளர். இவர் கல்வி மற்றும் மத நிறுவனங்களுக்கும் ஏனைய பயனுள்ள செயற்பாடுகளுக்கும் நிறைய உதவி செய்திருக்கிறார். இப்படியே வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கேக்க 1995 மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வு ஏற்படுது.
அண்ணா தன்ற தொழிற்சாலையை மூடிட்டு தென்மராட்சிக்கு இடம்பெயர்றார். அங்கே தன்ற தொழிலாளர்களுக்கு மீசாலையில் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். திரும்பியும் உள்நாட்டு நெருக்கடி உக்கிரமடைஞ்சோண்டு போய்க்க கிளாலி கடலால் வள்ளத்தில் வெண்ணிக்கு இடம்பெயர்றார். அங்கே கிளிநொச்சியில் சிறிய அளவில் தொழிற்சாலையை உருவாக்குறார். யுத்தம் மீண்டும் உக்கிரமடையுது. தொழிற்சாலையை ஜெயபுரத்துக்கு மாத்துறார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதார தடைகள், உதிரிப்பாகங்கள் தட்டுப்பாடு மற்றும் தொழிலாளருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை போன்றவற்றால் எதிர்காலம் கேள்விக்குரியதாக தோன்றினாலும் அண்ணா தன் மீது கொண்ட நம்பிக்கையில் சிறிதளவும் தளரவில்லை. நம்பிக்கையுடன் தன் வேலைகளை முன்னெடுத்தார். 2000 யாழ்ப்பாணம் போருக்கான ஏனையின் பாதை திறக்கப்படுது. மீண்டும் முயற்சியால் படிப்படியாக வளர்ந்து வந்தார். பின்னர் அது முழு மூச்சில உற்பத்தி நடவடிக்கையில் தொடங்கினார். சாம்பலில் இருந்து வந்த பீனிக்ஸ் பறவை போல் அண்ணா மீண்டெழுந்தார். அன்பான உறவுகளே, இன்னலும் எழுச்சியும் நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்தரும் பட்டறிவாக, எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக பயன்தர வேண்டும்.